उपभीतिनम् उद्भवपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवागमीडे शिखया सेकरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्परायै नमः. பாக்யவிசேஷம் வெள்ளிக்கிழமை அன்னையாரி மகாதேசிகன் யஜ்வா சுவாமி அக்னிஹோத்திரம் சுவாமி நேத்திய ஐயாவகத்து சுவாமி இன்னைக்கு பெரிய பிரகாண சுவாமி இப்படி பெரிய பெரிய மகான்களுடைய திருநக்ஷத்திரங்கள் வரிசையாக வந்துருச்சு இந்த ஆடி மாசத்துல. இப்படிப்பட்ட மகான்கள் போன வழியில தான் நாமெல்லாம் போயின்னு இருக்கோம். அப்படிப்பட்ட அனுகிரகம் அவளுடையது நமக்கெல்லாம் பரிபூர்ணமா இருக்கு. அந்த அனுகிரகம் இப்போ எப்படி இருக்கோ அது மாதிரியே எப்பொழுதும் இருக்கணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் அது மாதிரி பக்தி இருக்கு அந்த மகான்கள் இடத்துல. அதனாலதான் நாலு அக்ஷரம் கேட்கறதுக்கோ சொல்றதுக்கோ நல்ல புத்திய நல்ல மனசை எம்பெருமான் நமக்கு அனுகிரகிச்சிருக்கான். அந்த ஆச்சாரிய பக்தி தான் நம்மளை அனுகிரகிக்கிறது. அந்த ஆச்சாரியோட பிரார்த்திச்சுண்டு இந்த வேதாந்தீபத்தை மேல ஆரம்பிக்கலாம். போன இதுல ரச்சனானுபவத்தேஸ்தே நானுமானம் பிரவர்த்தேஸ்தே அப்படின்ற சூத்திரத்தை நம்ம சேவிச்சு முடிச்சோம். அதுல ஒரு அச்சேதனம் சேதனத்தினால ஆளப்படலைன்னாக்க அது எந்த காரியத்தையும் பண்ணாது. லோகத்தையும் ஒரு சேதனன் ஒரு அச்சேதனத்தை ஆழ்கிறான். அதை வச்சுட்டு தான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்பதான் அந்த ரச்சனா செயல்ல அது ஈடுபடுறது அது காரியம் பண்றது. அதனால இவன் சொல்றபடி பார்த்தோம்னாக்க சாங்கியம் சொல்றபடி பார்த்தாக்க இந்த பிரதானன்றதே நடக்காது. பிரதானன்றதே சரியில்லை. பிரதான காரணமாக சர்வாத்மா நிஷித்தம் அது துஷ்டம் அப்படின்னு சொல்லிட்ட. இப்போ அதுக்கப்புறம் சில சமயங்கள்ல சேதனாதிஷ்டிதம் அப்படின்றது தேரு அத மாதிரி குதிரைகள் அந்த மாதிரி கடம் இவைகள் மண்ணு இவைகள்லாம் பார்க்கணும் வாஸ்தவம். ஆனா சில இடத்துல அப்படி இல்லையே. ஏன்னா நீ சொன்னது தப்பு. பால் இருக்கு, பால் வந்து தயிரா மாறுறது. அத மாதிரி ஜலம் இருக்கு, அந்த ஜலம் வந்து பனிக்கட்டியா மாறுறது. அத நாம வந்து எங்க அதுல வந்து சேதன அதிர்ஷ்டம் எங்கேயாவது இருக்குதா? அதெல்லாம் இல்லவே இல்லையே. நாம தான் பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல பால் வந்து இதுவா மாறுறது. அதே மாதிரி ஒரு ஜலம்ங்கிறது இதுவா மாறுறது. அதனால பிரவர்த்தின்னு வருமே ஏன் அப்படின்னாக்க லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் மழை பெய்யறது. மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜலம் வருது நீர். ஒரே தீர்த்தம் தான். அந்த தீர்த்தம் வந்து இளநீரா மாறச்சே அது பரம மதுரமா இருக்குது. மோரா மாறச்சே கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அது மாதுரியம் இருக்கு. ரெண்டு நாள் புளிச்சு போயிடுத்துனாக்க அது சாப்பிடவே முடியாது அவ்வளவு புளிப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றத்திலையும் வேப்பங்காய் இருக்கு, வேப்பங்காயிலையும் ரசம் இருக்கு ஜலம் இருக்கு. அந்த வேப்பம் பழத்தை சாப்பிட்டோம்னா அது கசக்கிறது. இது மாதிரி புளியில கணக்க புளிய நம்ம அதே ஜலத்தை இது பண்ணணும்னாக்க அது எப்படி இருக்கு? புளிப்பு இருக்கு. இந்த மாதிரி விசித்திரமான ரசங்கள் எல்லாம் பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவனி? ஏன்னா ஒரே ஜலம்தான், ஒரே ஜலம் மழை பெய்யறது. அந்த ஜலம் வந்து பலவிதமான ரசங்களாக தானே மாறுறதே. இப்ப சேதன அதிர்ஷ்டம் அது சேதனமா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமா சேதன அதிர்ஷ்டம் இல்லையே. சேதன அதிர்ஷ்டமாவே இல்லையே எங்க அப்படின்னா அதற்கு பதில் இந்த சூத்திரத்தினால சொல்லப்படுறது. இந்த மாதிரி தப்பு ஏன் அப்படின்னாக்க எங்கேயுமே அங்க கூட ஈஸ்வரனுடைய சங்கல்பம் எல்லாம் மாறாது. ஈஸ்வரனுடைய
சங்கல்பம் இல்லாம எதுவுமே மாறாது. பகவத் சங்கல்பம் இருக்கிறதான் ஒரே ஜலம் சிதைப்பா மாறுறது, குளிப்பா மாறுது, கதப்பா மாறுது, இப்படி எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இது இருந்து போலாமே அப்படின்னு நீ கேட்ட. அதுக்கு பகவத் சங்கல்பம் ஒண்ணு இருக்கணும். அது இல்லைனாக்க விசித்திரமா ஒரு சக்திங்கிறது வராதே, அது வரவே வராதுது. என்ன பின்னாடியும் சொல்ல போறது. அதனால பகவான் கணக்கே இல்லைன்னாக்க, பகவான் கணக்கே இல்லைன்னாக்க எதுவுமே நடக்காது. அவன் அதிர்ஷ்டதனா இருந்தா, அதிர்ஷ்டாதாவா இருந்தா தான் நடக்கும். ஆனா நீ எந்த கேள்வி கேட்டாலும் சரி, அங்கேயும் பகவான் தான் இருக்கான். இந்த உதாரணத்தை வச்சு நீ சொல்லக்கூடாது. அப்போ உடனே அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், இதுக்கு முன்னாடி நீயே உபசம்ஹார தரிசனம் நேத்தி சேர்ந்த க்ஷீரபத்தின்னு சொன்ன, சககாரிகாரம் இல்லாம லோகத்துல எந்த காரியமே இல்லையே, ஒரு கடவுள் அதுக்கு சககாரிகாரணம் தேவையா இருக்கு, இத மாதிரிலாம் சொன்னோம். அதனால சககாரிகாரணத்தை அதுக்கு நீ என்ன சொன்ன பத்தில் க்ஷீரவர்த்தி பால் வந்து தயிரா மாறுறது இல்லையா, அதுக்கு அமுது குத்துறது துவைக்கிறது அதெல்லாம் வந்து இருக்குன்னாக்கா சீக்கிரமா தயிரா மாறணும், ரசத்தோட ரசியா இருக்கணும், அதுக்கோசரம் தானே பத்து வசதக சாணா மாறுன்னு சொன்னீங்க. நீ சாணா மாறுன்னு சொன்னதுக்கு அங்க வந்து தானா மாறுதுன்னு ஒத்துண்டையோ இல்லை எனக்கு, அப்படி இங்கேயும் அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னாக்கா அங்க நாங்க அந்த மாதிரி சொல்லல. அங்க கூட நாங்க பரமாத்மா இல்லைன்னு சொல்லல, பரமாத்மா தான் அங்கேயும் சககாரி காரணமா இருக்கான்னு நாங்க சொல்லியிருக்கோம். அது வந்து என்ன, எந்த வஸ்துக்கும் சககாரி இல்லைன்னா கூட அதனுடைய அசாதாரணமான ஆகாரம் வரலாம். ஆனால் அங்க வந்து ஒரு சேதனன் வந்து அதிர்ஷ்டம் பண்றான் அப்படின்னு நாங்க மறுக்கவே இல்லையே, அங்க நாங்க அந்த மாதிரி மறுக்கவே இல்லை. ஏன்னா அது அது எப்படின்னு சொல்றியா அப்படின்னு கேட்டேனாக்கா, இது வந்து யஹா அப்சுதிஷ்டன் உபநிஷத் வாக்கியம் இருக்கு. யோ அப்சுதிஷ்டன், ஜலங்கள் இருக்கே ஜலம், ஜலத்துக்குள்ள எவன் ஒருவன் உள்ள அந்தர்யாமியா இருக்கானோ அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. பிரகதாரண்யக உபநிஷத்துல அது இருக்கு, ஆகியெல்லாம் இருந்தது. அதனால நாங்க சூத்திரத்துல சொன்னது வந்து சேதனன் துணை இல்லாம பால் தயிராக மாறாது அப்படின்றது நாங்க சொல்லல. நாங்க சொல்ல விதம் வேற. ஒரு வஸ்து எப்படி மாறும் அப்படின்னாக்கா சககாரி இல்லாம கூட மாறலாம், சககாரி காரணம் உபகரணம், அந்த உபகரணம் இல்லாம கூட சிலதெல்லாம் மாறும் தான் சொன்னமே தவிர்த்து சேதனன் அனதிஷ்டிதமா மாறும் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை, அது சொல்லவே இல்லை. அதனால ஒரே தீர்த்தம் இரணியாம மாறுறது, மாம்பழ ரசமா மாறுறது, எலுமிச்சம்பழ ரசமா மாறுறது, புளி ரசமா மாறுறதுலாம் சொல்றதுதான் கூட எல்லாம் பகவான் உள்ள இருக்கிறதுனால தான் அதான் நாங்க சொல்றோம். ஆகையினால அச்சேதனம் சொதகா எல்லாம் மாறிடும்னுட்டு உதாரணம் சொல்ல முடியாது உங்களால. அந்த உதாரணம்லாம் சொன்னாக்க அது அடிபட்டுடும். அதனால என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கேட்கறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க பக்ஷீகரணம் பண்ணிட்டோம், எல்லாமே அது அடங்கிடுச்சோம். எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பிரதானமே பரமாத்மா அதீனமா தான் நடக்கிறதுனாக்க அதனுடைய பரிணாமங்கள் தான் இந்த லோகத்துல இருக்கிற அச்சேதங்கள், அதெல்லாம் என்ன ஆகும், அதுவும் அப்படிதான் இருக்கும். அதனால அந்த தோழமே கிடையாது, அது தோழமே வராது, எல்லாம் இவ்வளவுதான் அப்படின்றத இந்த சூத்திரத்தினால பதிக்கிறேன். இத பார்க்கலாம். இந்த சூத்திரம் தீபத்துல என்ன ஸ்ரீ சூக்தி இருக்குன்னு பாருங்க. அம்புணத்த பிராஜ்ய அதிஷ்டிதசைவ ததிபாவேன, அதாவது பயசு தீர்ப்பாடு அம்புணத்தை தீர்த்தத்துக்கும் எதா எப்படி பிராஜ்ய அனதிஷ்டிதசைவ
எம்பெருமானால அதிஷ்டானம் பண்ணப்படல. அதுக்கே ததிபாவின தயிரா மாறுறது ஜலம். அது என்ன பண்றது, நாரிகேளம் தேங்காய் சூத்தம். சூத்தம் அப்படின்னாக்கா மாமரம் மாங்காய். ஆதி சப்தத்தினால இந்த மாதிரி என்னென்ன எல்லாம் புளி புளி புளிய மரம் இருக்கு, அதுல பிரதம் எலுமிச்சம்பழம் எல்லாமே எடுத்துக்கலாம். அதனால் விசித்திர ரூபேனுக்கு பரிணாமம் திருஷ்யது. விசித்திரமா இருக்கே, மாறி மாறி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த பரிணாமத்தை. மழை மேலேந்து மழை கொட்டுறது, அந்த ஜலம் ஒரே ஜலம்தான். ஆனால் அந்த ஜலம் வந்து மாறுற சமயத்துல ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வஸ்துவும் அந்த வஸ்துவுக்கு அனுகுணமாக அதனுடைய ரசம் மாறுறதா இல்லையா? அங்க எம்பெருமான் இருக்கானா? நீ சொல்ல பரமாத்மா இல்ல. அந்த மாதிரிதான் சதது பிரதானி கேவலசியைவ ஜெகதாகாரியன பரிணாமகா சத்வது. அத மாதிரியே பிரதானத்தியாசம் நாங்க சொல்ற அச்சேதனமான பிரகிருதி இருக்கு, அதுக்கு கூட அது கேவலசியைவ, அதுக்கு மட்டும்தான் ஜெகதாகாரியன பரிணாமகா. பிரபஞ்சமாக அது மாறுறது, அது பரிணமிக்கிறது, அது பற்றியது, அது பொருந்திருக்குமே இதுதே அப்படின்னு நீ கேள்வி கேட்டாக்கா பரிஹாரி அதுக்கு சமாதானம் சாதிக்கிறார். சத்ராபி சத்ராபயம் போச்சே சத்ராபி அப்படின்னு சதபி பக்ஷிகிறதா சேர்த்த. நீ சொன்ன நீ சொன்ன உதாரணங்கள்லாம் கூட அந்த பிரகிருதியோட சேர்ந்துட்டு பிரகிருதியே பரமாத்மா அதீனமாத்தான் பிரவர்த்திக்கும். இவ நீ என்ன சொல்ற, ஒரே ஜலம், ஜலமானது பல விதமா தானா மாறுறதுன்னு நீ சொன்ன. சரி, அது மாற சொல்லியா? அப்படி எனக்கு தேர் தானா ஓடட்டுமே, தேர் ஏன் தானா ஓடல? அல்லது ஒரு கடம் மண்ணு வந்து தானா கடமா மாறட்டுமே, அல்லது ஒரு தங்க கட்டி நகையா மாறட்டுமே, அதிக மாறல? நீ அப்படி கேட்ட, நான் இப்படி கேட்கிறேன். ரெண்டுத்தையும் சமாதானம் சொல்லணும் வேண்டாமா? அதனால எங்கேயுமே இது பிரகிருதி விசேஷம். இந்த பிரகிருதி விசேஷத்துல இயற்கை, இதுக்கு பகவானுடைய சம்பந்தம் எல்லாம் மாறவே முடியாது. நையாயகன் இதுல ஒரு போட்டு போட்டுறான். நையாயகன் அவன் என்ன பண்ணிட்டான், எந்த வஸ்துவா இருந்தாலும் அதுக்கு ஒரு கர்த்தா இருந்தே ஆகணும். ஏதாவது வஸ்து இருந்ததுனாக்க அந்த வஸ்துவுக்கு ஒரு கர்த்தா இருந்துட்டே ஆகணும். அந்த கர்த்தா நம்மளால யாராலும் இருக்க முடியாது. இந்த பிரபஞ்ச விஷயம் ஒரு வஸ்து அப்படின்னு சொன்னா அதுக்கு கர்த்தா கண்டிப்பா இருப்பான். அந்த கர்த்தா ஆனவன் நம்மளால இருக்க முடியாது. அதுக்கு ஈஸ்வரன் ஒருத்தன் வேணும்னு நையாயிக்கும் கல்பிக்கிறான். அவன் வந்து அனுமானிக்கிறான், நாங்களும் ஒரு படி மேல போறோம், அனுமானம் எல்லாம் தேவையே இல்லை, வேதனையும் சொல்லிடுது. வேதனையும் சொல்லிட்டதுனால இதுதான் சரி அப்படின்னு நாம சொல்றோம். இன்னொரு விஷயம், இதெல்லாம் பக்ஷீகிருதம். காரணம் என்ன அப்படின்னாக்க, நீ சொன்னது ஜலம், அந்த ஜலமானது பலவிதமாக மாறுகிறது அப்படின்னு சொன்ன. நான் சொல்றது என்னது, ஒரு ரசம், ஒரு கட்டம், ஒரு சொர்ண ஆபரணம், இதுக்கெல்லாம் ஒரு கர்த்தா எல்லாம் பண்ணவே முடியே, உற்பத்தி ஆகாதே. அதை பார்த்துட்டு இருப்போம். ரெண்டு இடத்துக்கும் சமாதானம், பரஸ்பரம் சண்டை. நீ ஒண்ணு கேட்க காமிச்சேன, நான் ஒரு உதாரணம் காமிக்கிறேன். இது பிரகிருதி விஷயம். பிரகிருதி விஷயத்துல சேர்ந்ததுதான் இந்த ஜலமோ ரசங்களோ விருஷங்களோ எல்லாம். அதனால அந்த பிரகிருதியை எப்ப நாங்க வந்து அச்சேதனமான பிரகிருதிக்கு காரணத்து சொதா வராது, பரமாத்மனால தான் அது வரும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இது சர்வாத்மனா இதுதான், எல்லா வசுக்கும் அதுல அடங்கிடுறது, இதான் பக்ஷீகிரதம்னு சொல்றது. அதனால இதுவும் சேர்ந்து கொடுத்து அதுல அத சொல்ற, எத்தனை ரசாதிஷு அச்சேதனசிய பிராஜ்ய அதிஷ்டிதத்துவம் திருஷ்டம். லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ரசம், அந்த ரசம் எப்படி யாரால ஓடுறதுன்னா, அந்த ரசத்தை ஓட்டுவதற்கு யாருக்கு தெரியுமோ அவனாலதான் ஓடுறது. ரசத்தை செய்யணும், அதை யாருக்கு தெரியுமோ அவன் தான் செய்யறான். இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் கடமோ படமோ எதுவா இருந்தாலும். அதனால வெதிரக்தம் ஹி சர்வம் பக்ஷீகிருதமேவே. அதனால எல்லாமே எதை நான் உதாரணமா காமிச்சினோ மீதி எல்லாம் அதுல சேர்ந்துடும். அது நாங்க சொல்லல, ஸ்ருதி சொல்லிடுத்து. யோ அப்சுதிஷ்டன் இத்தியாதி ஸ்ருதே, இந்த மாதிரி ஸ்ருதி தான். நாங்க ஸ்ருதியை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்லல.
வேதம் என்ன சொல்றதோ அதனா நாங்க இங்க சொல்றோம். அதனால யக அசு திஷ்டன்னு ஜலம் இருக்கு, அந்த ஜலத்துக்கு அந்தர்யாமியாக எம்பெருமான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால இது அவனுடைய அதிர்ஷ்டமாகத்தான் அந்த ஜலமும் பண்றது. இப்படி எல்லா வஸ்துக்களும் இதுதான், இந்த பிருத்திவியோ பிரகிருதியோ அவ்யக்தமோ தமசோ எல்லாத்துலயும் அந்தர்யாமியா எம்பெருமான் இருக்கான் அப்படின்றது உபனிஷத் சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு அனுகுணமாதான் நாங்க பிரவர்த்திக்கிறோம். நாங்க என்னவோ சுதகா எதுவும் நாங்க சொல்லிடல. அதனால யோ அப்சுதிஷ்டன்லாம் சொல்றதுனால யுக்தி சுதே இத்தியாதி சுதே ததபி பிராஜ்யாதிஷ்டிதம். நீ ஜலத்தை காமிச்சு உதாரணம் சொன்னியாக்க அது கூட பிராஜ்யாதிஷ்டிதம், பரமாத்மாவனால அதிஷ்டிதம் ஆறுகிறது. பரமாத்மாவனால ஆளப்படுகிறதுனாலதான் அது மாறுறது, பரிணமிக்கிறது. இல்லாத போனா சொதக அதால கூட முடியாது. நததஸ்தி விநாயஸ்ய ஆத்மயா பூதம் சராசரம். பெருமாள் தன்னுடைய விபூதி யோகத்தை சொல்லுன்னு வர தன்னுடைய விபூதிகள்லாம் சொன்னது இத சொல்ற. நததஸ்தி விநாயஸ்ய ஆத்மயா பூதம் சராசரம். நான் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல சரமும் ஆச்சரமும் எதுவுமே கிடையாது, எல்லாம் என்னாலத்தான் ஆட்டு வைக்கப்படுகிறது, என் நியமனத்துக்கு அதீனமாத்தான் எல்லாம் இருக்குன்னு பெருமாள் சொல்ற. ஆகையினால இந்த கேள்வியே விட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஆச்சரியமான ஒரு ஹேதுவ சொல்ல போற இருப்போம். என்ன அப்படின்னாக்கா இந்த பகவானால அதிஷ்டிதம் பண்ண அதிஷ்டானம் பண்ணப்படாத ஒரு அச்சேதனமானது எந்த காரியத்தையும் பண்ணாது அப்படின்னு சொன்னோம். அதனால உலகத்துக்கு சுயமாவே காரணமா ஆகாது, பகவானால் அதிஷ்டிதமான பிரகதி தான் காரணமா ஆகும். பகவானால் அதிஷ்டிதம் ஆகலைன்னாக்க அது வராது அப்படின்னு சொன்ன மனுஷா அத இப்ப இன்னும் திருடமா சாதிக்கிற. இப்போ ஒரு புத்தி புத்திசாலி அறிவுள்ளவன் ஒரு சேதனன் அவன் என்ன பண்றான்னாக்க அவன் சிருஷ்டிக்கிறான். எப்படி சிருஷ்டிக்கிறான்? இந்த கட மண்ணை எடுத்துக்கிறான், மண்ணை வந்து கடமா சிருஷ்டிக்கிறான். அதெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நீ என்ன சொல்லிட்ட அதெல்லாம் கிடையாது, தானாகவே இது வந்து பரிணாமத்தை அடைஞ்சிரும் நீ சொல்லிட்ட. இப்ப தானா பரிணாமத்தை அடையிறதுன்னு சொன்னாக்க இப்போ நான் கணக்கு ஒரு வஸ்துவை பண்றேன்னு வச்சுக்கோங்கோ. நான் ஒரு வஸ்துவை பண்றேன்னாக்க எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் பண்ணுவேன், எப்ப எனக்கு தேவையிலையோ அப்ப நிறுத்திடுவேன். இதுதான் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இஷ்டம்தான் அது, கர்த்தாவனுடைய இச்சானுகுணம் தான் ஒரு வஸ்துவை பண்றதோ ஒரு வஸ்துவை விட்டுறதோ அப்படி ஆயிடும். இப்ப நீ வந்து என்ன சொல்ற, இந்த பிரகிருதியானது சேதனன் இல்லாம பரமாத்மா இல்லாம தானா மாறும் அப்படின்னு நீ சொல்ற. அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, எப்பொழுதும் சிருஷ்டி இருந்துட்டே இருக்கணும் அல்லது எப்பொழுதும் பிரளயம் இருந்துட்டே இருக்கணும், ஒன்னும் பிரளயமே வராது. ஏன் அப்படின்னாக்க ஒரு சேதனன் பண்ணினாக்க அவனுக்கு சேதனனுக்கு ஞானம் இருக்கு, சேதனனுக்கு ஞானம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாம என்ன பண்ணுவோம், நமக்கு எப்ப தேவையோ அப்ப பண்ணுவோம், எப்ப தேவையில்லையோ அப்ப நிறுத்திடுவோம். இப்ப அச்சேதனத்துக்கு அந்த மனசு கிடையாது, அந்த இந்திரியம் கிடையாது, ஞானம் கிடையாது, இச்சை கிடையாது, எதுவுமே இல்லையே. எதுவும் இல்லாததுனால அது எப்ப சிருஷ்டியை நிறுத்தும் அல்லது எப்ப பிரளயத்தை நடக்கும், சிருஷ்டிக்க ஆரம்பிச்சதுன்னா சிருஷ்டி அப்படியே வந்துட்டேதான் இருக்கணும். நம்ம பாக்குறோம் பாருங்க, மிஷின் ஆன் பண்றோம், மிஷின் நம்ம ஆஃப் பண்ணாதான் அது நிற்கும். இல்ல அந்த போனாக்க காஞ்சிபுரத்துல என்ன பண்ணா கிளம்புறதுக்கு முன்னாடி ஊர் கிளம்பணும், ஏதோ ஞாபகமா மோட்டரை சுவிட்ச் போட்டு வந்துட்டா, ஆஃப் பண்ணவே இல்லை, இங்க வந்துட்டோம். எங்காவது எதிரே எங்க மாத்துல இருந்துட்டு இருக்கார், அவர் போன் பண்ணிட்டார், என்னப்பா நீ வந்து இது மாதிரி இது சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணிட்டு போயிட்ட பொழுது ஆஃப் பண்ண ஜலம் எல்லாம் வழிஞ்சிட்டு இருக்குதே, கடல் முழுக்க கிளீன் ஆயிடுச்சு. இப்ப ஏன் ஒரு அச்சேதனம் அதுக்கு தானா நிறுத்த தெரியாது, நம்ம ப்ரோக்ராம் போட்டாதான் அது நிறுத்தம், இத்தனை மணி நேரம் ஓடணும் இத்தனை மணி ஓடும், இல்ல அப்படின்னா இத்தனை மணி அது பாட்டுக்கு போயிட்டேதான் இருக்கும். அதெல்லாம் ஒரு சேதன அதிர்ஷ்டிதமா இருந்தாதான் நடக்கும், சேதன அனதிஷ்டிதமா இருந்தாக்க எப்படி நடக்கும்?
இப்ப பிரகிருதியானது தானா எல்லாம் பண்றதுன்னு நீ சொல்லிட்ட, தானா எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டியானாக்க அதுவே எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கணும், சிருஷ்டியே பண்ணிட்டு இருக்கும், அதனால பிரளயமே வராதுன்னு ஆயிடும். அல்லது பிரளயத்தையே பண்ணிட்டு இருக்கணும், பிரளயத்தை பண்ணிட்டு இருந்தாக்க சிருஷ்டியே வராம போயிடும். எது இது? ஆனால் பகவான் வந்து அதிர்ஷ்டம், பகவானால அதிர்ஷ்டம் பண்ணப்படுறது, அவன் தான் எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? பகவான் சத்திய சங்கல்பன், அவன் என்ன சங்கல்பிக்கிறானோ அதுக்கு அனுகுணமாக சோகாமயத்தை பகுஸ்யாம் பிரஜா ஜெயதி அப்படின்றது. அவன் ஆசைப்பட்டான், சங்கல்பித்தான், அவன் பகுவாக ஆனான், வெஷ்டி சமஷ்டி திருஷ்டியை பண்ணான், அதன் பிறகு வெஷ்டி திருஷ்டியை பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணி வெஷ்டி திருஷ்டியை பண்றான், ஒரு காலக்கிரமம் வரைச்ச பிரளயத்தையும் பண்ணிடுறான். இதனாலே இது அவனுடைய சங்கல்பம் தான். ஆசிருட்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினியும் ஜெகதக பத்னா சாயகரனே பிரதிசிஞ்சர கேடு மாத்தரசி அப்படின்னு சுவாமி சகிச்ச தயாசகத்துல. அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு போறான், அவனுடைய சக்தி சங்கல்பனான் அப்படின்னால அவன் நினைச்ச சமயத்துல பண்ண முடியும், நினைச்ச சமயத்துல நிறுத்த முடியும். நீ வெறும் பிரகிருதியே எல்லாம் பண்றது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து எல்லாம் விபரீதமா போயிடும். ஒண்ணு சிருஷ்டியே இருக்கணும் அல்லது பிரளயமே இருக்கணும். இவ இத நீ ஒத்துக்க மாட்ட, நீ அதை ஒத்துக்கிற. என்ன ஒத்துக்கிற? ஒரு சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, பிரளயம்னு ஒண்ணு இருக்கு, ஆரம்பம் தான் முடிவு இருந்தானே ஆகணும், அதனால அதை நீ ஒத்துக்கிற. இப்போ நீ ஒத்துன்றனாக்க எப்ப தானா மாறுறது? அவன் சொல்றான் சத்தம் ரஜசு தமசு இது மூணும் பைஷம் விஷம தசை இருந்ததுன்னாக்கா ஒண்ணு அதிகம் ஒண்ணு குறைவு, இப்படி அதிகமா இருந்தது அதிகமா குறைவா இருந்ததுன்னாக்கா சிருஷ்டி, மூணு ஒரே சரிசமமா இருந்ததுன்னாக்கா பிரளயம். அதை யார் பண்றது? இப்ப எனக்கு கோபம் வருது அல்லது எனக்கு ஆத்திரம் வருது அல்லது எனக்கு பிரதிகூலம் பண்றேன் அல்லது நான் நல்லவனா இருக்கேன், இப்ப அதெல்லாம் என்னது? நான் என் மனசை அடக்கி கோபத்தெல்லாம் நான் அடக்கினேன்னாக்கா எனக்கு அதெல்லாம் வர்றதில்லை. அதே அடக்க முடியாம போயிடுத்துன்னு லபலபலவன் கத்த ஆரம்பிச்சிடுறோம் அல்லது விபரீதமாக பிரவர்த்தி வரும். இந்த சத்ரஜஸ்தமஸ்தான் என்ன அதீனமா தான் இருக்கு, கர்மாதீனமா நமக்கு உடம்ப கொடுத்துட்டான் பகவான், அதுல மூணு இருக்குது சத்ரஜஸ்தமஸ்து, அதை அடக்கிறதுன்றது நம்ம கையில தான் இருக்கு. இந்த ஒரு வருஷம் ஆச்சு, அடைய யார்ட்டையும் கோச்சிக்கிறது இல்லை. ஏன்னா டாக்டர் சொல்லி அமைச்சுட்டாரு, நீங்க டென்ஷனே வரக்கூடாது, டென்ஷனே வராம இருந்துக்கோங்கோ. வரது, ஆனாலும் அடக்கின்னு இருக்க வேண்டியதா இருக்கு, திருச்சமுகமா பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால எனக்கே நிறைய பரிணாமம் தெரியுது. பரிணாமம் இதுக்கு வந்து என்னன்னாக்க இது ஒரு சேதனத்தினால முடியுமே தவிர்த்து அசேதனத்தினால முடியவே முடியாதே. ஆகையினால இங்க வந்து ஏன்னா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா இது பகவான எதிர்பார்க்கல, பகவானை எதிர்பார்க்காததுனால இது வந்து தனக்குத்தானே எல்லாம் பண்ணிக்கிறது அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னாக்க சிருஷ்டி இருந்ததுன்னா சிருஷ்டி தான் இருக்கும், பிரளயம் இருந்ததுன்னா பிரளயம் தான் இருக்கும், ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருக்காது. ஏன்னா ஒரு அச்சேதனம், அதுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால அது விபரீதமாச்சே. இத நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுண்டு அவாப்த சமஸ்த காமனிவன் இவனுக்கு போய் இந்த மாதிரி எதுக்கு இது மாதிரி பண்றான் இதெல்லாம் கேள்வி கேட்டு ஸ்ரீபாஷ்யத்துல பகவானுடைய தயா எப்படி இருக்கும், தயாகி நாம பரதுக்க அசகிஷ்ணுதா அப்படின்னா பாஷ்யகாரர் ரொம்ப விவரிச்சிருக்கிறது. அங்கெல்லாம் நம்ம இப்ப போக வேண்டாம், அங்க ஆச்சரியமா சாதிச்சிருக்கார் எல்லா விஷயங்களையும் வந்து. இது மாதிரி சிருஷ்டின்றது எப்படி இருக்கும் பகவான் பண்றது, அந்த மாதிரி நமக்கெல்லாம் எப்படி அவனுடைய தயையாவது பிரவர்த்திக்கும், இதெல்லாம் வச்சு அங்க நிறைய சாதிச்சிருக்க. நம்ம அதுக்கெல்லாம் இப்ப போக வேணாம், சீபாஷன் சேவிக்கிச்சே நாம அதப்போ தெரிஞ்சுக்கலாம். அது இங்க இருக்கிறது இது மாத்திரம் விசேஷம். இது அவன் வந்து இது பரமாத்மா வந்து சங்க சத்து சங்கல்பனான் அப்படின்னால சிருஷ்டியை பண்ணுவான், ஒரு காலக்கிரமத்துல பிரளயத்தை நடப்பான்,
இருக்கிற வரையும் தான் ரட்சிப்பான், இதுதான் கிரமம், இதுல விரோதம் கிடையாது. அத சொல்றதுலதான் உத்தேசம். அச்சேதனத்துக்கு நீ அது மாதிரி சொன்னியானாக்க அந்த மாதிரி சிந்திக்கவே சிந்திக்காது. ஒண்ணு சிருஷ்டி இருந்துட்டே இருக்கும், அல்லது பிரளயம் இருந்துட்டே இருக்கும் அப்படின்றத இங்க சாதிக்கிறது. வெதிரேக அனவஸ்திதே அனபேக்ஷத்வாத் சர்க்கம் வெதிரேக்கேன பிரதிசர்க்க அவஸ்தாய அனவஸ்ததி பிரதங்காச்ச கேவலம் பிரதானம் ந காரணம். சர்க்கம் வெதிரேக்கேன, வெதிரேக்க அப்படின்னாக்க விருத்தமானது மாறுபட்டது அப்படின்னு அர்த்தம். மாறுபட்டது என்ன அர்த்தம்? சர்க்கம்னா சிருஷ்டி, அந்த சிருஷ்டிக்கு எதிராக நிற்கிறதுன்றது பிரளயம், சிருஷ்டிக்கு எதிர்ப்பதன்றது இங்க பிரளயம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த பிரளயம் இருக்குதே அது வரவே வராது, அனவஸ்திதேகே அது வராது. ஏன்னா அச்சேதனம் தானே, அதுக்கு சர்க்கம் தெரியுமா அல்லது அதாவது சிருஷ்டி தெரியுமா அல்லது பிரளயம் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அதுவே பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு சிருஷ்டியே இருந்துருக்கும் அல்லது பிரளயமே இருந்துருக்கும். பிரசங்காச்ச கேவலம் பிரதானம்னா காரணம் ஏன்னாக்கா அந்ய அனபேக்ஷத்வா பிரதானசிய, நீ தான சொன்ன ஒரு அச்சேதனமான பிரதானத்துக்கு ஈஸ்வர அபேட்சையெல்லாம் கிடையாது, சேதன அபேட்சையே கிடையாது, அது தானாகவே அது எல்லாம் பண்றது அப்படின்னு நீ தான் சொன்ன. அப்படி சொன்னேனாக்கா சர்வதெய்வீகம் சிருஷ்டி பிரசத்தியதை, எப்பொழுதுமே சிருஷ்டி நடந்துட்டு இருக்கும், எப்பொழுதும் சிருஷ்டி நடந்துட்டு நீ அங்கீகரிப்பியா? நீ யாருமே அங்கீகரிக்க மாட்டாரே எப்பொழுதும் சிருஷ்டி நடக்கும் அப்படின்றது கிடையாது, எப்பொழுதும் பிரளயம் நடக்கும்ன்றதும் கிடையாது, எல்லாம் காலபேதேன்னு தான். ஒரு ஆரம்பிச்சு வச்சிருந்த பெருமாள் அதுக்கப்புறம் பார்க்கிற நாலு யுகம் முடியறது, முடிஞ்ச உடனே அவாந்தர பிரளயம் வந்துடும். மகா பிரளயம்ன்றது ரொம்ப காலம், அது சதுர்முக பிரம்மாவுக்கு ஒன்றும் முடிஞ்சு எத்தனையோ சதுரயுகங்கள் முடியணும், அதெல்லாம் பண்ணினா அந்த மாதிரி காலக்கிரமெல்லாம் இருக்கு. அது ஒரு சேதனால அதிர்ஷ்டமா இருந்தாதான் முடியுமே தவிர்த்து கேவலம் அச்சேதனத்தினால பண்ண முடியாது. வெதிரேக அனவஸ்தி தேச வெதிரேகம் அப்படின்னு எதிர்ப்பது, எதிராக இருக்கிறது ஒரு சிருஷ்டிக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரளயம், அது அனவஸ்திதி, அவஸ்திதி இல்லை அனவஸ்திதி, அது இருக்கவே இருக்க. அதனால வெறும் சிருஷ்டி ஒன்றிதான் இருந்திருக்கும், ஏன்னா நீ தான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டியே, ஆகையினால அது உன் பட்சத்துல அடிபடும் அப்படின்னு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிற. அதன் பிறகு அவன் மேல கேள்வி கேட்கிறான், சரி நீ வந்து பிராக்யன் அனதிஷ்டதமான பிரதானம் இருக்கு, பரமாத்மாவனால வந்து அதிர்ஷ்டம் இல்லை, அந்த பிரகிருதிக்கு ஒரு செயல்படுறதுன்றதே கிடையாது, அசையாது அப்படின்னா நீ சொல்ற. சரி, அதாவது என்னன்னாக்க ஒரு அச்சேதனம் தானா ஆடாது, யாராவது ஆட்டி விட்டாதான் ஆடும், யாராவது அதை செயல்படுத்தணும், அப்பதான் அது இது பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி சலனம் பரிஸ்பந்தனம் அப்படிங்கிறது சேதனம் இல்லாம வராதுன்னு நீ சொன்ன, ஆனா அதுல கூட ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு எங்களுக்கு தேவையில்லாது. ஏன் அப்படின்னாக்க பசு இருக்கு, அன்னைக்கே நம்ம பார்த்தோம் பசு மாடு வந்து அது பால் சாப்பிடுறது, தீர்த்தம் சாப்பிடுறது, பால் புல் சாப்பிடுறது, தீர்த்தம் சாப்பிடுறது, அது பாலா மாறுறது, அது தானா மாறுறது இல்லையாது, அது ஜலம் சாப்பிடுறது, புல் சாப்பிடுறது, வெக்கலை சாப்பிடுறது, எத்தையோ சாப்பிடுறது. ஏதோ சினிமா பார்த்துருக்கேன், வெறும் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டர்லாம் மூடிட்டு வந்துடும், அது காயத்தெல்லாம் சாப்பிட்டு வந்துடும், எதையோ சாப்பிடுறது ஆனா பால் வந்துடுறது, அது எப்படி மாறித்து? அந்த அது எப்படி மாறித்து? அது தானா தானே மாறித்து, ஒரு பசுமாடு சாப்பிட்டது, சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போச்சு, அது பாலா மாறுறது, அது சாப்பிட்ட தீர்த்தம் பாலா மாறிது, அது சாப்பிட்ட புல்லு தானா மாறிது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கூட பிரகிருதியிலிருந்து தானா மாறட்டுமே,
அதனால என்ன தோஷம் அப்படின்னு இப்ப அவ கேள்வி கேட்கிறார். அதுக்கு பதில் அந்யத்ரா பாவாச்ச திரணாதிபத்து நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அங்க கூட சரி, பகவான் இல்லைன்னாக்க, பகவான் இல்லைன்னாக்க அங்க அந்த புல் இருக்கு பாருங்க, அது பாலா மாறாது. இது வேற மாதிரி கொஞ்சம் பார்க்கலாம். ஒருத்தனுக்கு உடம்பே சரியில்லை, அவன் எதையோ சாப்பிடுறான், சாப்பிட்டாக்கா என்னாச்சு, ஜெயிக்க மாட்டேன்ற. உடம்பு சரியில்லை அவன் சாப்பிடுறான், உடம்பு சரியில்லாதவன் சாப்பிட்டான்னாக்கா அவன் ஜெயிக்கிறது இல்லை. அது என்னை பத்தியும் சொல்றேன், டயட்ல இருக்கேன், நான் ஒண்ணுமே சாப்பிட்றது இல்லை, எதுவும் இப்ப நான் ஏதாவது சாப்பிட்டேன்னா எனக்கு உடம்பு கெடுதல் தான் வரும், ஜீரணமாகாது அல்லது இது ஏறும், அப்புறம் ஒண்ணுமே சாப்பிட முடியாம போயிடும், எத்தனையோ கஷ்டம் வரும். இப்ப அதுக்கு நான் என்ன பண்றது? இப்போ உடம்புன்றது ஒண்ணு இருக்கு, அந்த உடம்ப கூட நான் சாப்பிட்டது ஜெரிக்கணும்னாக்க என்னால இந்த உடம்பு தனியா ஆளப்படணும், விசேஷமாக ஆளப்பட்டாதான் அந்த உடம்புல நான் என்ன சாப்பிடுறோம் அதை நல்லா ஜெரிச்சு திருடமா பலமா ஆகும், பலிஷ்டமா என் உடம்ப வச்சுக்கும். இப்ப என் உடம்பே சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் சாப்பிட்டது எப்படி இதுவாகும், அத வந்து ஜெரிக்கும். அதே ஒருத்தர் வந்து சாப்பிடுற உதாரணம், எங்க ஆத்திலே நடந்தது, எங்க அத்தையும் பேர் ரொம்ப உடம்பு முடியல, பிரெயின் டியூமர் வந்து கோமா ஸ்டேஜில் தான் இருந்தார். அவர் சாப்பிட்றதுக்கு என்னன்னாக்கா டியூப் வழியா, டியூபால தான் அவருக்கு எல்லாம் அந்த இது ஏதோ ஜூஸோ இந்த மாதிரி திரவமா இது பண்ணுவான். எங்க மருமகன் என்ன பண்ணா, அவர் போடுற அன்னைக்கு அந்த ஜூஸை வந்து இது பண்ணி டியூப்ல அனுப்பிச்சோம், வயிற்றுக்குள்ள போச்சு, ரெண்டாவது நிமிஷம் அப்படியே வெளில வந்துடும், ரெண்டாவது நிமிஷம் வெளில வந்துருக்கும். அப்பவே தீர்மானம் பண்ணிட்டான் எங்க மருமகன், ஈஸ்வர சங்கல்பம் இது வேணாம் ஆகும் அப்படின்ட்டு. கொஞ்ச நாளில் அவசரம் போயிடுச்சு, கொஞ்ச நாளில் பணம் போயிடுச்சு. இப்போ ஒரு சேதனம் இந்த உடம்புக்குள்ள இருந்தா தான் நான் சாப்பிடுற வஸ்துவானது ஜெரிக்கிறது. இப்ப இந்த உடம்பை விட்டுட்டேன், எனக்கு தேக வியோகம் உண்டாயிடுச்சு, எனக்கு மரணம் வந்துடுச்சுனாக்க நான் சாப்பிட்ட வஸ்து எப்படி ஜெரிக்கும்? என் வயிற்றுக்குள்ள டியூப் டியூப் மூலமாக எப்பயோ ஒண்ணு ஏதோ ஒரு ஆகாரத்தை செலுத்துறா, பிராணன் இல்லை, ஆத்மா உள்ளுக்குள்ள இல்லை, ஆத்மா கிளம்பி போயிடுத்து, வெறும் ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த சவத்துல இந்த வஸ்து இருந்தாக்கா அது ஜெரிக்குமா? நான் சேதனனா இருந்தா தான் ஜெரிக்கிறது வஸ்துல, வஸ்துவே நான் சேதனனா இருந்தா உள்ள இருந்தா தான் இந்த உடம்புல நான் சாப்பிடுற வஸ்துவானது ரத்தமா மாறுறது, எலும்புல நல்ல பலத்தை கொடுக்கறது, அல்லது எனக்கு கொலஸ்ட்ரால் கொடுக்கறது, கெட்ட கொலஸ்ட்ரால் கொடுக்கும், நல்ல கொலஸ்ட்ரால் கொடுக்கும். டாக்டர் சொல்லிட்டேன், நீங்க வந்து முந்திரி பருப்பு சாப்பிடக்கூடாது, என்ன வஸ்து சாப்பிடாதீங்க, பாதாம் பருப்பு சாப்பிடுங்க, அக்ரோட் சாப்பிடுங்க, நித்தியப்படி ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பு ஜனத்துல ஒவ்வொரு வச்சு கொடுக்குறா, அதை சாப்பிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் குறையணும், நல்ல கொலஸ்ட்ரால் ஏறணும், இத மாதிரி சாப்பிட்டு இருக்கோம். இப்ப சாப்பிடுறதுன்றது இருக்குது பாருங்க, நான் சாப்பிட்டாக்கா அது ஜெரிக்கணும்னு இந்த உடம்புல அடியன் இருக்கணும், அடியன் இருந்தாதான் அது ஜெரிக்கும், சேதன அதிர்ஷ்டிதம். அத மாதிரி ஒரு பசுமாடு அது புள்ள சாட்டுது, ஜலத்தை குடிச்சது, அது பாலா மாறுச்சுன்னாக்கா அந்த பசுமாட்டுல அந்த ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனையும் ஆட்டு வைக்கிறவன் உள்ளுக்குள்ளே எம்பர்மானத்தை இருக்கான். அப்படி இருக்கிறதுனாலதான் அது நடக்கிறது. சரி, நீ கணக்கா அப்படி சொன்னியானாக்கா இது வந்து என்ன விபரீதம் வரும் தெரியுமா? இதே புல்லு பால், புல்லு வந்து நீர் ஜலம் இருக்கு, புல்லு இருக்கு, பசுமாடு சாப்பிட்டது, சாப்பிட்ட உடனே அது வந்து மாறுடுச்சு, பாலா மாறுடுச்சு. ஏன் காளமாடு சாப்பிட்றதா இல்லையா? விஷபம், விஷபம் சாப்பிட்றது எருது மாடு, அதே புல்ல சாப்பிட்றது, அதே இதை சாப்பிட்றது, ஜலத்தை குடிக்கிறது, எல்லாம் தான் இருக்கு அதுக்கும். அதுக்கு வந்து பால் வருதானே, ஏன் பாலா மாறல, ஏன் அது மாறலது? அதனால எல்லா இடத்துலையும் இதான் ஆச்சரியமான உதாரணம். அது ஒரே ஜலம், ஒரே புல்லு, ஒரு மாடு சாட்டுது,
அது பாலா மாறுது. இன்னொரு மாடு சாட்டுது அது சக்தியா தான் மாறுறது. காரணம் என்ன? அதனுடைய உடம்பு அமைப்பு. அந்த உடம்பு அமைப்பு கொடுத்தவன் ஒருத்தர் இருக்கான், கொடுத்தவன் இருக்கிறதுனால அவன் வந்து அதிஷ்டானம் பண்றான். இல்லாத போனா எப்படி மாறும்? மாறியே மாறாது. முதல் உதாரணம் அந்த பசு மாடுன்னா அது உள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா இருந்தாதான் அது பாலா மாறும். கடா மாடா இருந்ததுனாக்க அதுல மாடு அதுக்குள்ள ஆத்மா ஒருத்தர் இருக்குது, ஒருத்தர் இருக்கான், அந்த ஆத்மா இருந்தாதான் அது மாறுறது. இந்த ரெண்டு ஆத்மாக்களுக்குமே உள்ளுக்குள்ள பரமாத்மா உட்கார்ந்து இருக்கான், அவன் நியமனத்தினாலதான் இதெல்லாம் மாறுறது. அதுதாடி எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த சமயத்துல அதே ஆத்மா தான். ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நான் நாடியன் சாப்பிட்டது எப்படி, ஒரு வருஷம் முன்னாடி சாப்பிட்டது எப்படி, இன்னைக்கு நான் எப்படி சாப்பிடுறேன்? அப்ப சாப்பிட்டதெல்லாம் ஜெரிச்சுது, இப்ப சாப்பிடுறது எதுவும் ஜெரிக்கல. ஒரே உடம்பு தானே, ஒரே ஆத்மா தானே உட்கார்ந்து இருக்கடியே, அப்போ ஒரே மாதிரிதான் இருக்கணும், ஏன் மாறுறதுன்னாக்க அதுதான் அவ அவளுடைய கர்ம அனுகுணமாக, புண்ணிய பாப கர்ம அனுகுணமாக எம்பெருமான் உள்ள அர்த்தம் எல்லாம் கொடுக்கறான். அதனால இந்த கேள்வியே சரியா வராது. அதனால பயோ அந்த புருஷா இது அந்நத்திர அபாவாச்சுன்னா திருணாதிபத்து அந்நத்திர அபாவாச்சு அந்நத்திர இன்னொரு இடத்துல, இன்னொரு இடத்துல எங்க காளமாடு, காளமாடு சாப்பிட்டதுனாக்கா அது பாலா மாறல, ஒரே புல்லு ஒரே ஜலந்தான். இந்த மாடு சாப்பிட்டது அந்த மாடும் சாப்பிட்டது, எல்லாம் சாப்பிட்டாக்க ஒரு மாட்டு கிட்ட பால் வந்துருச்சு, இன்னொரு மாட்டு கிட்ட பால் வரல, உடம்புல சக்தி தான் வர்றது. ஏன்னா அது காளமாடு, இது பசு மாடு. அவனோட சைப்பர் உடனே பால் வேணும்னு கேட்டானா, அவன் சொன்னான் பால் தானே, இது கடா மாடியா, அதனால வந்து எனக்கு உழக்கு பால் கூட அப்படின்னா, நான் கடா கடாங்கிறேன் உழக்கு உழக்குங்கிறியா அப்படின்னு வேற ஆண்டவன். அத மாதிரி ஒரு காலமாடு காலமாடுதான். லீலா சுகர் ஸ்ரீகிருஷ்ண கர்ணாவதத்தை சொல்ற கிருஷ்ணன் எப்பொழுதும் ராதாவோட சுத்தரு, ராதா கிருஷ்ணனுடைய எப்பொழுதும் சுத்தரா. இத பார்த்த உடனே இவாளுக்கெல்லாம் பெரியவாளுக்கெல்லாம் கோபம் வந்துருப்பான். இந்த மாதிரி ஒரு கன்னியா பொண்ணு ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளை இப்படி இருந்தா எப்படி இருக்கும் லோகம் என்ன சொல்லும்? அதனால பகவான் அனுப்பிச்சு போ பசு மாட்டெல்லாம் போய் பார்த்துப்போ பால் கரப்போ அப்படின்னு அனுப்பிச்சுடுற நந்தகோபால். இங்க இவன் வந்து கும்பன்னு பேரு அவனுடைய பொண்ணு தான், அவன் என்ன பண்றான், நீ போ உட்காந்துட்டு வெண்ணெய் கடை பொடி அப்படின்னு அனுப்பிச்சுடுற. பகவான் கரகரான் கரகரான் பால் வரலையாம், ஐயோ கடையிறா கடையிறா வெண்ணெய் வரல. ஆக கொஞ்ச நாள் கழிச்சு பாத்திரம் முழுக்க வெண்ணெய் வந்துருச்சு, பாத்திரம் முழுக்க பால் வந்துருச்சு. ஏன் அப்படின்னாக்க முதல்ல கடைய எத்த கறந்தா கடா மாடுதான் கறந்துட்டு இருக்க கால மாடு. ஏன் அப்படின்னாக்க ராதையினுடைய ஞாபகத்துல பசுமாடு காலமாடும் கூட பார்க்காம காலமாட்டை போய் கறக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா அது எப்படி பால் சுரந்தது கதையில அப்படின்னா அந்த காளமாட்டுக்கு ஏக்கமா கிருஷ்ணன் எப்பொழுதும் பசுமாட்டு கிட்டதான் அதை பார்த்து 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 இது பண்றான், நம்ம கிட்ட வரவே இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டுதான். அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கேயோ இவன் வந்து கடையிறா கடையிறா வெண்ணையே வரல. ஏன் அப்படின்னாக்கா ஜலத்தை கடைஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அதுவும் வெண்ண எப்படி வந்ததுன்னா சாட்சாத் கிருஷ்ணனை பத்தி நினைச்சிட்டு இருக்காளோ இல்லையோ. உபனிஷத் துக்தாப்தி மத்தியோக்ருதாம் அப்படிங்கிற தேசிகன் அது பாஷ்யக்காரர், உபனிஷத்துங்கிற ஒரு சமுத்திரம் அதை கடைஞ்சி எடுத்தது அது. அது அத மாதிரி பகவான் வந்து பகவானையே நினைச்சு நம்ம பண்ணதுனால வெண்ணையா வந்துருப்பான் அது அப்படின்னு லீலாசுகர் அனுபவிக்கிறார். இங்க பாருங்க பகவத் சங்கல்பம்னு ஒண்ணு இருந்ததுன்னா பகவானுடைய ஸ்பரிசம் ஒண்ணு இருந்ததுன்னாக்கா காளமாடு கூட பாலை கறக்கிறது, அத மாதிரி பிராட்டி தொட்டான்னாக்க ஜலம் கூட வெண்ணையை கொடுத்து விடுறது. இதெல்லாம் பகவத் சங்கல்பத்தினாலதான் வரும். அதான் இல்லையா சொல்ல ராசிக்கிறதுனால அதை ரசிகரா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆக இந்த மாதிரி ஒரே ஜலம் ஒரே புல்லு அதை சாப்பிடுறதுங்கிறது ரெண்டு விதமான மாடுகள் சாப்பிட்டாலும் அது என்ன ஆயிடுறதுனாக்க ஒன்னு பாலை கறக்கிறது, இன்னொன்னு
அது சேர்றது பார்க்கறது இல்ல. காரணம் என்ன? அங்கேயும் பிராஜ்ஞனால அதிஷ்டானம் பண்ணப்பட்டதுனாலதான் அப்படிங்கறது இந்த சூத்திரத்தினால சரிக்கிறார். இப்ப ஸ்ரீசூக்திய தெரிவிக்கலாம், அந்யத்ரா பாவாச்சிருணாதிபத் தேன்வாதினா உபயுக்தமே திருணோதகாதி ஸ்வயமேவ க்ஷீராகாரேன பரிணமதே. தேன்வாதினா பசுமாடு ஆட்டுக்குட்டி அது ஆடு பொம்பளை ஆடு இதெல்லாம் என்ன பண்றதுன்னாக்க அவைகளால உபயுக்தம் உபயோகப்படுத்தப்பட்ட திருண உதகாதி புல்லு சாப்பிடுறது ஜலம் சாப்பிடுறது இன்னொன்னு என்னென்னவோ நமக்கு வைக்கிறோம் அந்த மாடுக்கெல்லாம் என்னென்னவோ சாப்பிட வைக்கிறோம் புண்ணாக்கு வைக்கிறா எள்ளு புண்ணாக்கு அது இது என்னென்னவோ கொடுக்குறோம் அதெல்லாம் சாப்பிட்டதுன்னாக்கா ஸ்வயமேவ க்ஷீராகாரின்னு பிரணவதே அது சாப்பிட்டது வயிற்றுக்குள்ள அந்த பால் வந்துடுறது பாலா மாறிடுறது. தத்வது பிரதானம் அப்படி இதிச்ச வக்தம் நசக்கதே. அந்த மாதிரிதான் பிரதானம் கூட பரமாத்மாவனால அதிஷ்டானம் பண்ணப்படல தானாவே அது மாதிரி பிரபஞ்ச ரூபமா மாறிடுறது அப்படின்னு நசக்கியதே பக்தம் நசக்கியதே உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா தேன்வாதினா உபயுக்தாப திருணாதேகே க்ஷீராகாரேன பரிணாம பிராஜ்ய அதிஷ்டிதத்வாதேவ பவதி. பசுமாடு முதலானவைகளால சாப்பிடப்பட்ட திருணம்லாம் இருக்கே புல்லு பால் நீர் ஜலம் அதெல்லாம் அவைகள் கூட க்ஷீராகாரியான பரிணாம பால் ரூபமாக பரிணமிக்கிறது மாறுறது அது கூட பிராஜ்ய அதிஷ்டிதத்வாதேவ சர்வேஸ்வரனால அதிஷ்டானம் பண்ணப்பட்டிருக்கு அதனாலதான் வருது அது. பவதீதி அபியுபகந்தவியம் அபிபேதவியம் அங்கீகரிச்சு ஆகணும். புதக ஏன் அந்யத்ராபாவாத் அனுடுகாத்தியுபயுக்திய பரஹீனசியவா திருணாதே க்ஷீராகாரேன பரிணாம அபாவாத். அனுடுகம் அனுடுகன்னு எருது மாடு, எருது மாடுனால சாப்பிடப்பட்டதுக்கு அல்லது இதுவா பொறுத்து அந்த மாதிரி போயிட்டு நீசமா போயிட்டு மோசமா போயிட்டு நாசமா போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க வேஸ்டா போயிடுத்து அவைகள்லாம் மாறிச்சா பாலா மாறலையே. பசு மாடு சாட்டா அது பாலா மாறுது, எருது மாடு சாட்டா பாலா மாறல, அல்லது வெறும் அப்படியே போட்டு வச்சிருக்கான் புல்லு அது தானா பாலா மாறட்டுமே, அல்லது அந்த ஜலமே பாலா மாறட்டுமே மாறலையே. காரணம் என்ன? அவனால் அதிஷ்டானம் பண்ணப்பட்டதுன்னா தான் மாறும், இல்லைன்னா மாறவே மாறாது. அதனால நீ எப்படி சொன்னாலும் அது வரவே வராது. அதனால அனுடகாந்தி பிரயுக்திய பிரஹீனசிய மாத்திரநாதேஹே க்ஷீராகாரியன பரிணாமா பாவா. அது பாலா மாறுறது இல்லையே, பௌத்தத்தை பார்த்தோம் தானே இருக்கும். ஒரே வஸ்து ஒன்னு சாப்பிட்டாக்கா பாலா மாறுது, இன்னொன்னு இல்லைன்னா இன்னொரு வஸ்து ஒரு மாடு சாப்பிட்டுதுன்னு அதுக்கு நீ என்ன காரணம் சொல்லுவேன் அப்படின்னாக்கா அது காளை மாடு இது பசு மாடு. ஏன் ஒரே புல்லு தானே, அந்த புல்லு தானே பாலா மாறணும், ஏன் பாலா மாறல? அப்ப புண்ணுல பால் இருக்கா அல்லது பசுமாட்டுக்கிட்ட பால் இருக்கா? இது எப்படி கேட்க முடியும் இது? அதனால இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க பகவானுடைய சங்கல்பம்னு ஒண்ணு இருக்குது, அந்த சங்கல்பம் இல்லைன்னு எதுவும் வராது. அதனால எல்லா இடத்துலையும் பகவத் அதிஷ்டிதம் தான் இங்க காரணமாக இருக்க முடியும். பகவானால அதிஷ்டானம் பண்ணப்படலைன்னாக்க அது காரணமே ஆக முடியாது. ஆகையினால இந்த அச்சேதனமான பிரதானம் தான் காரணம்னு நீ சொல்ற வாங்க, அது சர்வாத்தா விருத்தம் அது அப்படின்றத இந்த சூத்திரத்தினாலையும் சாதிக்கிற அத்து குரு பரம்பராயே நமக்கு.